ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கால்ஸ் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பார்ப்போம். கால்ஸ் வந்து இன்றைக்கி 24th மார்ச் அன்னைக்கு காலையில் வந்துட்டு நிஃப்டி கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு காலு 17:50 பிஇ நிஃப்டியோடது, அது 100 to 105 பை பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் 88 வரைக்கும் இறங்கிட்டு அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. 118 புக் ப்ராஃபிட் கொடுத்தாச்சு, 900 ப்ராஃபிட் எடுத்தாச்சு. அதே மாதிரி என்டிசியோட ஓன் ட்ரேடர்ஸ், அதாவது எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க, நாச்சியா ட்ரைனிங் சென்டரோட ஓன் ட்ரேடர்ஸ் வந்துட்டு நீங்கள் 17,000 எண்டு பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதையும் நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேங்க் நிஃப்டி ஆக்டிவ் ஆனதோட பெருசாக ஒன்றும் ஏறலை. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புக் லாஸ் கொடுத்துட்டோம். இங்கே இருக்க பாருங்கள், புக் லாஸ் கொடுத்தாச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் 420 வரைக்கும் போச்சு. யார் புக் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் ப்ராஃபிட், இல்லைனா ஜஸ்ட்டு 330 லாஸ் புக் ஆகி 330 வரைக்கும் தான் புக் ஆகிருக்கு லாஸ். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருடாயில் வந்து ஃபுல் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. குருடாயில் மினி கொடுத்துருந்தோம், ஃபுல் டார்கெட் ஹிட்டு. சில்வர் மைக்ரோவும் ஃபுல் டார்கெட் ஹிட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும்தான் ஹிட் ஆகிருக்கு, ஃபுல் டார்கெட் ஹிட் ஆகலை. ஸோ இதோட என்டிசியோட அந்த கால்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம போட்ட கிளைண்ட்டு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து ரெண்டு கம்பெனி வச்சுருக்கோம், என்ரிச் ப்ரோக்கிங் கம்பெனி ஒன்று, ரெலிகர் செக்யூரிட்டிஸ் கம்பெனி ஒன்று. ரெண்டுலேயுமே கிளைண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கிளைண்ட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க எல்லாமே நியூ கிளைண்ட்ஸு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்டிசியை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இதே மாதிரி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.